ரசிச்ச காட்சினா கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா நான் சொல்லுவேன் கேர்ஃபுல்லா இருங்க அவ்வளவுதான் பசங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் and அதேதான் பொண்ணுங்களுக்குமே பேசும்போது என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் லவ் டுடே எப்படி பசங்க அது பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து என்ன நடக்குது காட்டுனாங்களோ பிராக்டிகலா சொசைட்டில நமக்கு என்ன நடக்குது காட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பட் நீங்க திருச்சிற்றம்பலம் வச்சு நீங்க வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணக்கூடாது அவங்களோட முன்னாடி மூவிஸ் அப்படி வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லக்கூடாது ஸோ இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு எஸ்டிஆரின் 10 தலை எப்படி I'm Sunny Leone and please subscribe to Whitehorse உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்காதா ஏதோ பதால இவனே கூட்டிட்டு வந்து பேசி ஓடிட்டு இருக்க லூசா சீனி அவர் பேசினா கண்டிப்பா வைரல் ஆகும் நீ பேசுடு கேக்கும் மயிரல வைரல் ஆகும் ஆ ஓகே லூஸ் நீ வாயை மூணு பைட்ஸ் எடுக்கறியா ஏய் ரெடியாடா ஆ ரெடி சியோ எடு பேசி தொலையனா என்னை விடவே மாட்டீங்களா நீங்க தொடர்ந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்ச படத்துல இருந்து எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட் வந்துருச்சு பட் ஒரு நியூ என்ட்ரியா ஹீரோ வந்து ஒரு நல்ல கான்செப்ட் மூவி எடுத்து பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் நல்லா பண்ணியிருந்தாரு நல்ல கான்செப்ட் அவுட்லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆப்வியஸ்லி எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு பொண்ணுங்க யாரை நம்பணும் பசங்க எப்படி இருக்கணும்ன்றது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஹீஸ் அ பிகினர் ஸோ கண்டிப்பாக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அடுத்தடுத்த படம் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ் ரசிச்ச காட்சினா கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக நான் சொல்லுவேன் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க அது வாயில் வராது மாதர் தம்மை இழிவுசெய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அந்த படத்தை ஏய் ஜோதி ஏண்டி இப்படி அவனை சாவடிக்கிற பாவண்டி அவன் இன்னைக்கு எவ்வளவு ரொமான்டிக்கா இன்ட்ரெஸ்டோட என்கிட்ட பேச வந்தான் தெரியுமா சோ காலர்ஸ் எல்லாரும் உங்களோட மொபைல் போனை எடுத்து ரெடியா இருங்க நம்ம கைவர்க்கு சேனலுக்கு கால் பண்ணுங்க ஹலோ பேசு கோமா இருக்கீங்களா நான் அப்புறம் வேணா கால் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அவங்களோட ஆங்கரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் பசங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதே தான் பொண்ணுங்களுக்குமே பேசும்போது என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் குட் சோஷியல் மெசேஜ் இருக்குது கேர்ள்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எடுத்திருக்காங்க அண்ட் நீங்கள் பாருங்கள் படம் அப்போ தான் இல்லை கேர்ள்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எடுத்தாங்கன்னு கிடையாது ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அதுதான் எடுத்திருக்காங்க ஸோ ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் இப்போ லவ் டுடே எப்படி பசங்க அது பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து என்ன நடக்குதோ காட்டினாங்களோ ப்ராக்டிக்கலாக சொசைட்டியில் நமக்கு என்ன நடக்குது காட்டியிருக்காங்க ஆக்சுவலி அவர் எப்படி தான் அவருக்கே ஒரு ட்விஸ்ட் அங்கே கொடுப்பாங்க அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது காமெடியும் கொடுத்து சீரியஸாகவும் கொண்டு போவாங்க நல்லாயிருக்கும் சோஷியல் ஸ்கேம் வந்து அதை தான் மெயினாக எடுத்து பேசியிருக்காங்க ஸோ வெளில வரும்போது எப்படி இந்த கருத்தை எடுத்துக்கலாம் தோணுதா இல்லை அங்கேயே விட்டு வந்துடலாம் அங்கேயே விட்டு வரணும்லாம் வந்து தோணலை ஸோ வந்து எடுத்துகிட்டு வரணும் தான் தோணுச்சு அது எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா பட் இன்னும் சில பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களாம் வந்து இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க ஒரு பாயிண்ட் வந்து அதுதான் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ வந்து இவங்களோட ஸ்டைலில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் தான் ஸோ திருச்சிற்றம்பலம் டேரக்டர் தான் படத்தை வந்து பண்ணியிருக்காரு படம் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக தெரியுதா இல்லை ரொம்ப நல்லா இருக்குது பட் நீங்கள் திருச்சிற்றம்பலம் வச்சு நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணக்கூடாது அவங்களோட முன்னாடி மூவிஸ் அப்படி வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லக்கூடாது ஸோ இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமோட்டோகிராஃபி கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு மற்றபடி எவ்ரி திங் வாஸ் குட் ஸோ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் மூவி ஸோ அது கூட வந்து எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஏற்றுப்பாங்க என்னக்கா அசிங்கம் 5 ரூபா திருப்பி கேட்டுன்னு இருக்கா டேய் எனக்கு சேஞ்ச் வேணும் குடுறா ஏன் வேலைன்னா பாத்துக்கிறேன் நீ கிளம்பலையோ என்ன ஓனர் சிப்ஸ் கொடுக்க வேண்டிய 5 பக்கம் தானே வெயிட் பண்றேன் என்கிட்ட சேஞ்ச் வந்ததும் நானே கிளம்ப போறேன் உங்ககிட்ட தான் சேஞ்ச் வந்துருச்சு ஜோதி புரியல ஓனர் ஒரு நாள் மூர்த்தின்னு பார்க்க வரலன்னு ஒரு மாதிரியே இருக்குல்ல எஸ்டிஆரின் 10 தலை எப்படி எஸ்டிஆரின் 10 தலை அரியவன் கெத்து தலை இப்போ அரியவன் அப்படின்ற படம் பார்த்துட்டு வரேன் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்துட்டு ஏமாந்துட்டேன் ஏன் ஏமாந்துட்டேன்னா நான் இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது விஷால் நடிச்சிருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டு படம் பார்க்கறது வந்தேன். படம் பார்க்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் விஷால் மாதிரியா இருக்காருப்பா. அவர் பேர் வந்து இஷாந்த் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இஷாந்த் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்டிஆரின் 10 தலை, இஷாந்த்னா 10 தலை. 10 தலை இஷாந்த் சார், உங்களோட ஃபைட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இஷாந்த் சார், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட கை வேலை செய்கிறத விட கொப்பமான கால் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அட்டி சும்மா எட்டி மிதின்னு மிதிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்ம விஷால் சாரோட சாயல் தான் இருக்குது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மதமையை கொளுத்துவோம் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ஜவஹர் மித்ரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மாதிரி அறிவன் படத்தை தயாரிக்க முன்வந்துள்ள தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்டிஆரின் 10 தலை, அரியவன் 10 தலை. ஏடி இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் என்னையும் சாவடிக்க அவனையும் சாவடிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்ததுக்கே என்ன பண்ணான்னு பார்த்தல, உன்னை பார்த்ததுக்கே அப்படி வர்றான். ரொம்ப காஜில இருப்பான் போல. எவ்வளவு நேரடா கெஞ்சுவ? அன்னைக்காக கெஞ்சினதுலாம் போதும், வா போலாம். இந்த பாரு, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, ஓவர் சீனு. அந்த குண்டு பண்ணிக்கு சாரி அன்னிக்கு. I'm Sunny Leone and please subscribe to Whitehorse.